ஹாய், வணக்கம், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நென்சன் டைரக்ஷனில் மூணாவது படம் அனிருத் மியூசிக், விஜய் நடித்த பீஸ்ட் இன்னைக்கு வந்து த்ரூ அவுட் வேர்ல்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லா லாங்குவேஜஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயோட இன்ட்ரடக்ஷன், ஐ மீன் விஜயோட ப்ரொஃபைல் என்னன்றத ஒரு 10 மினிட்ஸ் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்டு த காம்ப்ளெக்ஸ் தான். ஏன்னா ட்ரெயிலர்லேயே நம்மளுக்கு தெரியும் ஹாஸ்டேஜஸ்ஸாக அந்த ஐ மீன் அந்த இதை ஆக்குபை பண்ணி வச்சுட்டு தான் ஸ்டோரியே. ஸோ ஒரு நாள் நைட் நடக்கிற ஸ்டோரி தான் இது. ஸோ அவர் ஹாஸ்டேஜஸை அடைச்சி வைக்கும் போது அதில் தெரியாதமா விஜய் வந்து விஜயும் வந்து அந்த ஹாஸ்டேஜஸை ஒருத்தர் மீட் மீன் வெளியில் இருக்காரு. ஸோ நம்மளுக்கு ட்ரெயிலர்லேயே வந்து செல்வராகவன் சொல்லுவார் இது மாதிரி வந்து பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி. ஸோ விஜய் வந்து இவங்க எல்லாருமே எப்படி காப்பாற்றிட்டு வந்தாருன்றது தான் கதை. அறிந்த பழுதான கதை தான். பட் இருந்தாலுமே நெல்சனோட டச்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷனில் தான் அந்த படம் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆகிடுச்சு. ஸோ படம் வைஸ் பார்த்தோம்னா செல்வராகவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவோம். ரொம்ப நேச்சுரல் ஆக்டிங், ஓவர் ஆக்டிங் நல்லா கரெக்டாக பண்ணியிருக்காரு, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாராட்ட வேண்டிய இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடிவி கணேஷ். அவர் கொடுத்த பங்கு வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. பூஜா ஹெக்டே கூடவே இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பூஜா ஹெக்டேக்கு ஒரு பெரிய சீன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இல்லை படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகி பாபுவையுமே, யோகி பாபுவும் ரெடிங் கிங்ஸ்லேயுமே வந்து அவங்க இருக்காங்க படத்தில். பட் இருந்தாலுமே அவங்களுக்கான போர்ஷன் வந்து ரொம்ப கம்மின்னு தான் சொன்னோம். அந்த காமெடி ஆகட்டும் எல்லாமே கம்மி தான். படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆக்ஷன் படம்னு சொல்ல முடியாது. அதில் விஜயோட மீன் விஜயும் ஒரு சில காமெடிலாம் பண்ணியிருக்காரு. டார்க் காமெடி நம்ம ஆசோசியல் நம்ம நெல்சனோட டார்க் காமெடிஸ் அதுலேயுமே இருக்குது. ஃபுல்லாக ஆக்ஷன் படமாகவுமே வந்து எடுக்காமல் ஒரு காமெடி கலந்து அவரோட ஆசோசியல் அவர் டச்சோட தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவோம். பிஜிஎம்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் அந்த டைட்டில் கார்டு மியூசிக் வந்து சில பேருக்கு பிடிக்கல. ஈவன் எனக்கே கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு இருந்தது. மற்றபடி படத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா வந்து பிரித்து மேஞ்சிட்டாருன்னு தான் சொல்லுவோம். அனிருத் ஆஸ் யூஷுவல் 2 சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்த நெல்சன் 3வது படம் எப்படி எடுத்திருக்கார் அப்படின்னு ஃப்ரம் மை வியூஸ். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 காமெடி படம் எடுத்துட்டாரு, ஒரு பெரிய ஸ்டார் படம் எடுக்கிறாரு. ஸோ விஜயோட படமாக இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜயோட படம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஹீரோவானாலுமே நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை. பட் இருந்தாலுமே விஜய்க்கான அந்த வெயிட்டேஜான ஸ்டோரி மிஸ் ஆகுது. அதுதான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பார்த்த வரைக்கும் விஜயோட வெயிட்டேஜ் வந்து அதை மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். படம் மற்றபடி லேகிங் போரிங்லாம் கிடையாது, நல்லா தான் போகுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு போகுது. ஸ்டன்ட் சீக்வன்ஸில் ரொம்ப நல்லா எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். விஎஃப்எக்ஸ் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க ஸ்டன்ட் சீக்வன்ஸ். மற்றபடி லாஸ்ட்டில் வந்து ஒரு சில காட்சிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவையாகலாம் தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்கு அந்த சீன் அவசியம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அகெயின் திரும்பி பழையாது. பட் மற்றபடி படம் பண்ணுறதே வந்து ஒரு ஃபேண்டசி தான். அந்த ஃபேண்டசியில் அதெல்லாம் ஏற்றுந்தான் ஆகணும். அதெல்லாம் குறை சொல்லியிருந்தா நம்ம பாருங்க பெரிய பைத்தியக்காரர் யாருன்னு தான் சொல்கிறோம். 2 சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து இந்த படத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. விஜய்க்குனாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி நெல்சனும் விஜயும் சேர்ந்ததால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஓரளவுக்கு தான் பூர்த்தி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து மொக்கன்லாம் சொல்லிட முடியாது. படம் வைஸ் 1 டைம் வாட்சபிள், கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம் படத்தை. நண்பர்களே, இந்த விமர்சனம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.